வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக்கு? சமீப காலமாக திமுக மற்றும் திராவிட கட்சிகள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாமே அண்ணாமலைக்கு எதிராக பேசும்போது பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலை மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு திமுகவுடைய சொத்து பட்டியல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாரு. அவ பல விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. உதாரணத்துக்கு, சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்திருந்தார் பார்த்தீங்களா, அப்போ அண்ணாமலை அவர்கள் வரவேற்கலை. உடனே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே என்ன செய்திகளை வெளியிட்டாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவாய்ட் செய்யப்பட்டிருக்காரு, அண்ணாமலையை வேணும்னே மோடி அவர்கள் தவிர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பதிவுகள் வந்து போட்டாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோடி தான் அண்ணாமலையை வரவேண்டான்னு சொல்லிட்டாரு கோவத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிளப்பி விட்டாங்க. இதற்கு அண்ணாமலை என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பிரதமர் மோடியே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து நான் சென்னை வரும்போது நீங்கள் வந்து வரவேண்டா, நீங்கள் கர்நாடகாவில் வேட்பாளர் பட்டியலை வந்து தயாரிக்கக்கூடிய முக்கியமான பணியில் இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே அண்ணாமலை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அது தெரியாமல் நம்ம ஊரில் சில பேர் அடிச்சு விட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஊழல் பட்டியல், திமுகவுடைய சொத்து பட்டியலை மட்டும்தான் அண்ணாமலை வந்து வெளியிட போறாரு, அதிமுகவுடைய சொத்து பட்டியலை எதுக்காக வந்து வெளியிட மாட்டுறாரு, கூட்டணி தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேள்விகளை வந்து எழுப்புனாங்க. இன்னைக்கு அண்ணாமலை என்ன ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவுடைய பட்டியல் மட்டும் கிடையாது, தமிழகத்துல எந்தெந்த கட்சி தமிழகத்துல ஆளும் கட்சியாக இருந்தாங்களோ எல்லாருடைய சொத்து பட்டியலும் எல்லாருடைய ஊழல் பட்டியலும் அடுத்தடுத்து வெளியாகும், யாரெல்லாம் இதுவரைக்கும் தமிழகத்துல ஆளும் கட்சியாக இருந்திருக்காங்களோ அவங்களுடைய சொத்து பட்டியலும் வெளியாகும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ஏன்னா தமிழகத்துல அதிமுகவும் ஆளும் கட்சியாக வந்து இருந்திருக்காங்க, இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டெல்லியுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு, மாநில தலைமை சொல்றதெல்லாம் டெல்லி வந்து கேட்க மாட்டாங்க, நாங்க மோடியையும் அமித்ஷாவையும் நாங்க நேரா வந்து போய் பார்த்துக்கிட்டோம், அவங்க சொல்றதை நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து குறிப்பிட்டாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவுடைய சொத்து பட்டியலையும் வெளியிட போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 2024 அதிமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணியை பாஜக வந்து உருவாக்க போறாங்களோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருக்கு. திராவிட கட்சிகளோடு கூட்டணியே வேண்டாம் அப்படிங்கிற அண்ணாமலையுடைய முடிவுக்கு பாஜகவுடைய மேலிடம் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இப்ப வலிமையாக வந்து உருவாகுது. இப்ப சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்திருந்தார் பார்த்தீங்களா, அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேரம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் நேரம் வந்து கொடுக்கல, அந்த சந்திப்பை வந்து கேன்சல் வந்து பண்ணிட்டாரு. அப்ப இதன் காரணமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பை வந்து கேன்சல் பண்ண அப்போ தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு எதிராக ஒரு புதிய அணியை பாஜக தலைமையில் உருவாக்க போறாங்களோ அப்படிங்கிறது இப்ப கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருக்கு. அதனாலதான் பாஜகவுடைய மேலிடத்துடைய அந்த அனுமதி, அந்த சம்மதம் இல்லாம கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களால இதை ஓபனாக பேசியிருக்க முடியாது, அதிமுகவுடைய சொத்து பட்டியலையும் வெளியிடுவேன் அப்படின்னு பேசியிருக்க முடியாது. அப்ப அண்ணாமலையுடைய இந்த பேச்சுக்கு பின்னாடி கண்டிப்பாக பாஜகவுடைய மேலிடம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து மூணாவது பாயிண்ட். அடுத்து முக்கியமா அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நான் வந்து முடிவு எடுப்பேன், இது மாதிரியான அரசியலை தான் நான் வந்து பண்ணுவேன், இப்படி நான் அரசியலை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு திராணி தெம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் டெல்லியில் போய் என்னை வந்து மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஓப்பனாக சேலஞ்ச் அண்ணாமலை அவர்கள் விடுறாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு பாஜகவுடைய மேலிடம் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அண்ணாமலைக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பாஜகவுடைய மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழக பாஜக சந்தித்த தலைவர்களிலேயே மிக பவர்ஃபுல்லான ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. பாஜகவுடைய தொண்டர்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அண்ணாமலையை பாஜகவுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டா எக்காலத்துக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக வளரவே வளராது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பாஜகவுடைய மேலிடம் திட்டவட்டமாக இருக்காங்க. அதனால தான் பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க டெல்லிக்கு போய் அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சோம்.
கூட்டணி கட்சியை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் தம்பிதுரை அவர்கள்லாம் அமித்ஷா அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து அண்ணாமலையை மாத்துங்க, அவர்னால தான் நம்ம கூட்டணிக்குள்ள விரிசல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கோரிக்கைகளை வந்து முன்வச்சோம். திமுகவை சேர்ந்தவர்களே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்திக்கும் போது அண்ணாமலை அவர்களை பேசாமல் மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர் சொல்லியும் பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலையை மாற்றலை அப்படின்னா எந்த அளவுக்கு பாஜகவில் அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு தலைவராக தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். ஓகே, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு பாயிண்ட் தான், இவ்வளவு வருடங்களாக திராவிட கட்சிகள் தமிழகத்தை மாறி மாறி வந்து ஆட்சி வந்து பண்ணாங்க, இன்னும் தமிழகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது, அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ ஊழலுக்கு எதிராக நம்ம வந்து போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக திராவிட கட்சிகளோடு நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு. இன்றைக்கி அவருடைய பேச்சும் இதை தான் வந்து எதிரொலிச்சிருக்கு. ஓகே, அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பாதை வெற்றியடையுமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை நம்ம சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைன்னா ஜாயின் பட்டன் வந்து கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.